ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைல் கல்யாண வீட்டு பருப்பு கறி. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பருப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இது செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாசிப்பருப்பு எடுத்து என்ன பண்ணலாம்னா, ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் கப் இருக்குல்ல, அதில் 1 கப் நிறைய பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்தெடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்திங்கன்னா அந்த பருப்பு வந்து ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வறுந்துச்சு. இன்னும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கரண்டி போடணும். மீடியமாக வச்சு வறுத்தெடுத்துக்கிங்க. இப்போ வறுத்தெடுத்து ஆற வச்சுருந்தேன். ஆறி ஒரு 10 நிமிஷம் ஆனதும் பருப்பு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிங்க. அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி ஒரு வடிகட்டியில் வந்து வடிகட்டி எடுத்துட போகிறோம். பருப்பு இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம். இப்போ வடிகட்டி எடுத்துடல. கழுவி வச்சுட்டு பருப்பு என்ன பண்ணலான்னா, ஒரு வடிகட்டில் நான் வடிகட்டி வச்சு ஏற்கனவே அரை குண்டை தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். இப்போ கொதிக்க தண்ணியில் வந்து இந்த பருப்பை ஆட் பண்ணி கூட கொஞ்சமாக பருப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பருப்பை. தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைங்க. பருப்பு வேக வேக நல்லா தண்ணி எடுக்கும். அதுக்காக பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க. இது வெந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுங்க. மிக்சி ஜாரில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து ஜாஸ்தி தேங்காய் சேர்க்கக்கூடாது. சும்மா 4 டேபிள்ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு என்ன பண்ணலான்னா, வறுமிளகாக்குள்ளே இருக்க விதையை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்படி உங்கள்கிட்ட விதை இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த விதை இருக்கனால நான் விதை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்படி உங்கள்கிட்ட விதை இல்லைன்னா வறுமிளகா வந்து கிள்ளி விதை எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துக்கினதுக்குள்ளே பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் அதை வந்து நல்லா உடச்சி விட போகிறோம். பருப்பை நல்லா வெந்த பருப்பு உடச்சி விட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டிங்கன்னா நம்ம கூட்டு சேர்க்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா உடச்சி நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி கலக்கி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிக்கும். இப்போ இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. பருப்பு வேறு எதுவுமே சேர்க்குற நம்ம கூட. இப்போ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். தேங்காய் பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பருப்பு வெந்த வாட்டி இந்த பருப்பு கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு முன்னே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திரு திருன்னு இருக்கும். அதுக்காக நல்லா அரைக்கவும் செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து விட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துச்சு. இந்த பருப்பு வந்து இருக்க இருக்க கட்டியாகும். அது அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது இப்போ தேங்காய் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துடலாம். வேறு எதுவுமே நம்ம போடல, இந்த மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்கோம். என்னால் அரைச்ச விழுது சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து இப்போ வந்து கிளறி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இருக்க இருக்க இது கட்டியாகும். நார்மலாக வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேறு எதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து தண்ணி பார்த்துட்டேன்னு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுறேன். நல்லா கொதிச்சதும் குட்டீஸ்க்கு வந்து நெய்யில் போட்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விருப்பம் இல்லாதவங்களுக்கு தேங்காய் நோத்தி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். இதுக்கு இருக்கு இது கட்டி தான் ஆகும். இந்தளவுக்கு தண்ணியாக வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பருப்பு வேகமாக கொஞ்சமாக உப்பு போட்டேன், அது பத்தலை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு நல்லா நுரை கட்டினதும் எடுத்துடலாமா. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நுரை கட்டி வர ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் போட்டு 1-4 டேபிள்ஸ்பூன் தேங்காயும் ஊற்றி அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டு போகிறோம். ரொம்ப ஈஸியான பருப்பு கறி செஞ்சுட்டேன். இது நீங்கள் 6 மாதம் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டும் கூட.
இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.